இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில ஃபோட்டோஸ்லாம் கொலேஜ் பண்ணி பேட்டர்ன் கான்செப்டில் வந்து ஒரு எலகண்ட்டான டிசைன் பார்க்க போகிறோம். இதை வந்து நிறைய நீங்கள் சோசியல் மீடியாஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். சில பேர் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பண்ணி கொடுத்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பர்சனலாக என்னுடைய ஃபேமிலிக்கும் ஒரு இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து ரெண்டு வீடியோவை பார்க்க போகிறோம். ஒன்று பிரிண்ட்டுக்கு எப்படி பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் அதை டிஜிட்டலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பிரிண்ட்டுக்கு வந்து அந்த டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்புறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ்லாம் கொலேஜ் பண்ண பேட்டர்ன் கான்செப்டில் பண்ண ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எவ்வளோ பிரிண்ட் பண்ண எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அப்படின்றத கூட நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோட்டோஸ் நிறைய வேணும் நமக்கு. ஸோ நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் வச்சு பண்ணலாம். இப்போ நான் அரௌண்ட் 81 ஃபோட்டோஸ் வச்சு நான் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்டரி இமேஜஸ். இதுக்கு ப்ரைமரி இமேஜ் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ரைமரி இமேஜ். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம மேனுவலாக கூட பண்ண முடியும், பட் நான் இங்கே எல்லாமே ஆட்டோமேஷனாக பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட்டோமேட் போயிட்டு கான்டாக்ட் ஷீட் கொடுத்துருங்க. இந்த கான்டாக்ட் ஷீட் 2 ஆப்ஷனில் அவருடைய செட்டிங்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சூஸ் கொடுத்து நம்ம ஃபோல்டர் சூஸ் பண்ணிங்க, எந்த இடத்துல நீங்கள் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவனுடைய டாக்குமெண்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ச்சஸில் எந்த சைஸில் வந்து நமக்கு இந்த இமேஜஸ்லாம் வந்து ப்ளேஸ் ஆகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேபி நான் இங்கே வித் ஒரு 8 inches, ஹைட் ஒரு 6 inches, ரெசொல்யூஷன் 150 போதும். ஏன்னா நமக்கு இது வந்து சின்ன சைஸ் தான் இல்லையா. ஸோ இந்த சைஸ் இந்த ரெசொல்யூஷன் போதும். அதே மாதிரி ஒர்க்கிங் மோட் சிஎம் ஓகே, கலர் 8-bit சூஸிங், கலர் ப்ரொஃபைல் சிஎம் ஓகே ஓகே. ஸோ இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக நோட் பண்ணிங்க. இந்த ஃப்ளாட்டன் ஆல் ரேயர்ஸ் தேவையில்லை. அக்ராஸ் ஃபிட் யூஸ் ஆட்டோ ஸ்பேசிங் இந்த எனேபிள் பண்ண தேவையில்லை. அதுக்கான ஸ்பேசிங் வந்து 0-0 சைஸில் இருந்தால் போதும். வெர்டிகலாக 0, ஹரிசாண்டலாக 0, அதாவது ஒரு ஒரு ஃபோட்டோக்கான ஸ்பேசிங். நெக்ஸ்ட்டு காலம் வந்து என்ன சைஸ் வந்து எவ்வளோ காலம்ஸ் வேணும், எவ்வளோ ரோஸ் வேணும். இதை எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து நம்ம இங்கே செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 100 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மேபி நீங்கள் 10x10 யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸோ இப்போது 981 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து 9x9 கொடுத்துக்கிறேன். ஸோ இது மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இதுதான் என்னுடைய செட்டிங்ஸ். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த யூஸ் ஃபைல் நேமிங் அஸ் கேப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது எனேபிள் பண்ணிங்கன்னா ஒவ்வொருடைய இமேஜ் நேமும் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதை எனேபிள் பண்ண தேவையில்லை. இவ்வளோ தான் என்னுடைய செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 2-3 minutes ஆகலாம் இந்த இமேஜஸ்லாம் ப்ளேஸ் ஆகுது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வாவ், சூப்பர். ஸோ நமக்கு எல்லா இமேஜஸுமே ப்ளேஸ் ஆகிடுச்சு. மேபி ஏதோ ஒரு இமேஜ் எரர், அதனால் நமக்கு ஒரு இமேஜ் மிஸ் ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ஜஸ்ட் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த இமேஜ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை பேட்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு இமேஜ் பிட்வீனில் இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அது அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒயிட் ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ரொம்ப ஈஸி. ஸோ மூவ் டூல் செலக்ட் பண்ணிங்க, ஆட்டோ செலக்ட் ஆன் பண்ணிங்க, இங்கே லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணும்போது அதனுடைய லேயர் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இது என்ன கான்செப்ட் சொல்லுவோம் அப்படின்னா, லேயர் மாஸ்க்னு சொல்லுவோம். இந்த ரைட் சைடில் இருக்கிற பிளாக்காக விசிபிளாக ஒரு ஏரியாலாம். ஸோ இந்த லேயர் மாஸ்கில் இருக்கிற அந்த பாக்ஸஸ்லாம் ஈவனாக இருக்கும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே இமேஜஸ். ஸோ அந்த லிங்க் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி மேபி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ண முடியும். ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பாக்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அது சைஸ் வரைக்கும் தான் ஸ்கேல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மாஸ்க் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேட்டண்ட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த ஒயிட் பார்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த மார்க்கிங் டூல் எடுத்துக்கங்க. மார்க்கிங் டூல் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் ஏரியா மட்டும் போயிட்டு மற்ற ஏரியா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இமேஜ் போங்க. இமேஜ் போயிட்டு கிராப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் ஏரியா ரிமூவ் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போ இந்த இமேஜ் பார்ட் மட்டும் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பேட்டண்ட்டாக மாற்ற போகிறோம். எடிட் மெனு போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்துருங்க. மேபி பேட்டர்ன் 1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். ஆர் நீங்கள் வேணால் ஃபியூச்சருக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுருங்க. ப்ராப்ளம்
ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம நம்மளுடைய ப்ரைமரி இமேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் இமேஜ் கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த மெயின் இமேஜை வந்து என்ன சைஸில் ஃப்ரேம் பண்ண போகிறோம், அந்த ஃப்ரேம் சைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ டாக்குமெண்ட், என்ன சைஸில் ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா 12 inches விட்த் இருக்கணும், 24 inches வந்து ஹைட் இருக்கணும், ரெசல்யூஷன் 200 இருக்கணும். ஸோ இந்த சைஸில் தான் வந்து நான் ஃப்ரேம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து அந்த சைஸுக்கு மூவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி கொடுத்துங்க, கண்ட்ரோல் டி கொடுத்து கரெக்டாக பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இமேஜை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிங்க. ஏன்னா இமேஜ் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி குவாலிட்டி ட்ராப் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே லேயரில் கீழே லேயர் ஆப்ஷனில் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேட்டர்னை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சிருக்க பேட்டர்ன் வந்து இங்கே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பேட்டர்னுடைய கான்செப்ட் என்னென்னா, ஸோ ஒன்ஸ் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டீஃபால்ட்டாக வந்து 100 இருக்குது. நம்ம அது இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அவருடைய ஸ்கேலிங் அதிகமாகணும், இல்லை இன்னும் கம்மியாகணும், இன்னும் நிறைய விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து சைஸு கம்மி பண்ண முடியும். ஸோ நான் டீஃபால்ட்டாக 100 வச்சு ஓகே பண்ணுவோம். கொடுத்துட்டு ஸோ இந்த லேயர் வந்து பேட்டர்ன் வந்து தனி லேயரில் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் இருக்கிற லேயர் என்ன பண்ணுறோன்னா மோடு மாற்றுறோம். ஸோ மோடு மாற்றும் போது என்ன ஆகும்னா நான் மேபி ஓவர்லே கொடுக்குறேன். ஸோ என்னென்னா இந்த மோடுடைய கான்செப்ட் என்னென்னா அதுக்கு பிகைனில் என்ன லேயர் என்ன இமேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மோடுன்ற கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். மேபி நான் இங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்குது, இதை நான் ஹைட் பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற கலர் தான் விசிபிலிட்டி இருக்கும். மேபி நான் நியூ லேயர் கொடுத்து ஒரு கிரேடியண்ட் ஏதாவது ஃபில் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பேட்டர்ன் வந்து விசிபிலிட்டி இருக்கும், கரெக்டாக. ஸோ நான் இப்போ இதை ஹைட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இமேஜ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஷேடோ அண்ட் ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எடுத்துங்க. இதை எடுத்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ஆப்ஷன்ஸ் கீழே நமக்கு இங்கே வந்துடும். மேபி அகெயின் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் டபுளிக் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் இந்த மோடு வந்து பேட்டர்ன் அண்ட் இமேஜ்க்கான மோடு வந்து எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும் ஷேடோஸில் அப்படின்னா திரும்ப கூட நீங்கள் ஓவர்லே கொடுக்கலாம். ஸோ என்ன வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து ஸோ கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் நிறைய மோடு இங்கே ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பார்க்கலாம். உங்கள் இமேஜ் வந்து எந்த மோடு வந்து சூட் ஆகுதோ அந்த மோடை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன் ஓவர்லே வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், சூப்பராக இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டாக் ஃபார்மேட்டில் கொண்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் ஒரு ஆர்ட் போர்டில் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா பிடிஎஃப் அது மாதிரி கொண்டு போகலாம். பட் ஆனால் இதை வந்து ஸ்டுடியோ லேபில் கொடுத்தா நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், அப்போ தான் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும், நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணால் அந்த இமேஜ் ஃபார்மேட்டாக கொண்டு போனால் தான் லேபில் மோஸ்ட்லி பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட் சேவர்ஸ் கொடுத்து ஃபைலில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஃபார்மேட். ஸோ ஜேபி கொடுத்துட்டு ஃப்ரேம் 12x20 கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது இப்போ இதை மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வெளியில் யாரை அப்ரோச் பண்ணிங்க, ஒரு டிசைனர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1500 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ நீங்களே டிசைன் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, லேபில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 550-600 ரேஞ்சில் உங்களுக்கு சூப்பராக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் மாற மாற கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம், அவ்வளோதான், ஈஸியாக இருக்கா. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே டிசைனை டிஜிட்டல் வெர்ஷனுக்கு ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே.